தமிழ் சினிமால ஜாதி கலப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு, அது எதனால உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது? ஓப்பனாக பேசுகிறேன், மாமன்னன் முக்கியமானது. இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசில் அடித்த அத்தனை வேலு. இதுதான், ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரர்களும் தங்களுடைய அடையாளமாக அந்த காட்சிகளை வச்சு ஓடிடியில் வெளியானப்பறம் அவங்களோட ரத்னவேலோட கேரக்டர் வர காட்சிகளை எடுத்துகிட்டு அவங்களோட சமுதாய பாடங்களை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினச்சாலும் அது நேர்மறையாக மாறி இருக்கு. இப்போது இந்த போக்கு எப்படி ஏன் வந்தது, இதற்கு என்ன காரணம்? இப்போ இந்த மீம்ஸ்லாம் போட்டு பண்ணுறது எந்த தலைமுறை? 50 வயசு ஆளுக்களா, 60 வயசு ஆளுக்களா சொல்லுங்க பார்ப்போம். 80 வயசு ஆளுக்களா யார் சார் மீம்ஸ் பண்ணுவாங்க? இந்த தலைமுறை சார், இந்த தலைமுறை சீல் வச்சுட்டிங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் மேரேஜ் வச்சு நீங்கள் அழகாக அடுத்து டிஸ்கஷன் உட்காந்துருக்கி போட்டு அடுத்து போகிறதுக்கு ஏசியும் போட்டு டிஸ்கஸ் போட்டு நான் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏசி இருப்பீங்க. மோதிக்கலாம் யார் சார் கீழே? உள்ளே கீழே கிராமங்களில் சண்டை ஆகிட்டுன்னா நீ வருவியா பிரச்சனைக்கு? பஞ்சாயத்துக்கு வருவியா நீ? உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஜாதி சொந்தக்காரர்கள் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அமைச்சராக இருக்கிறது ஒட்டுமொத்த மதத்தினருக்கும் ஒட்டுமொத்த ஜாதியினருக்கும் பொதுவானது. அவர் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஜாதி படத்தை நடிச்சு தப்பு போடுற இன்னொன்று சொல்கிறேன், நீ ஜாதி படம் எடுக்கலாம் தப்பு. உங்கள் பெருமை பேசுங்க, உங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை பதிவு பண்ணுங்க. நான் சிரிப்பேன், அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அமைதியாக ஒரு 80% கொஞ்சம் சகோதரம் பழகிட்டு இருக்கோம். அப்போ திருப்பி நேரில் கல்லடிக்கிறேன். ஒருவேளை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இப்போ சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சனால அவங்களுடைய கருத்தை சொல்கிறது வந்து இப்போ கோபத்தை ஒரு அதிர்வலை ஏற்படுத்துதா? நம்மளை உணர வச்சு நான் வழியை என்னை உணர வை, எனக்கு வழி உண்டாக்காதுங்கிறேன் சார். இசைக்கு அவங்க தான் சார் இசை. இந்த பிராமின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் அப்புறம் அவங்க ஆண்ட பரம்பரைமாங்க, அவங்க வீட்டில் இருப்பானுங்க. நிலத்தை உழைச்ச கொண்டாந்து கொட்டினது யாரு? எவங்களோட கருத்து என்ன இருக்கு? எங்களுக்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த தலைமுறை கிடைச்சி நாங்கள் எங்கள் கருத்து இப்போ தான் சொல்கிறோம். சொல்லுங்கிறேன். இது கூட இப்போ மாமன்னன் விழா மேடையில் பேசும்போது மாரி செல்வராஜ் பேசுகிறாரு, அப்போ வந்து கமல் முன்னாடியே தேவமகனை பற்றி பேசுகிறாரு. அப்போ கமல் கருத்து எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கருத்து அவர் அரசியலுக்காகண்டி ஏதோ வேற காரணத்தை கூட பதில் சொல்லலைன்னு. ஆனால் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா கமல் வந்து அவரோட மாரி செல்வராஜ் கருத்து சுதந்திரம் சொல்லி சொல்லாமல் விட்டுருக்கலாமா? இல்லை கமல் என்ன பேசி இந்த இருந்தால் கரெக்டாக இருந்த கூட நினைக்கிறீங்க? நான் இப்போ சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இது தேவர் ஃபங்க்ஷன்லேயோ தேவர் வீட்டுலேயோ பாடக்கூடாது அந்த பாட்டு. எங்கே தான் பாடணும்? இந்த தாழ்த்து சமுதாயம் இருக்காங்கள இவங்க இடங்களா சார் பாட்டு போடணும். அதனால் இந்த தேவர் தேவர் காலாடி மண்ணு போட்டி பாடல் பண்ணுங்கிறது தாழ்த்து சமூக விழாக்களை தான் பாட்டு பாடணும். இப்போ மாரி செல்வராஜ், மாரி செல்வராஜ் சில்லுக்கா பண்ணே சார், மாரி செல்வராஜுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது சார். நீங்கள் மாரி செல்வராஜ் ஒரு ஆள் நினச்சிட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்காதீங்க. எப்படியா தாழ்த்து சமூகம் இருக்குது? சாதி பேசுறதுக்கு ஒரு ஒரு படம் போதும், ஒரு டயலாக் போதும், அது அணைக்கிறதுக்கு. இப்போ சரி பண்ணுறதுக்கு நீ வருவியா? இப்போது நீங்கள் போஸ்ட்டில் போடுறதே அம்பேத்கரை தனிப்பட்ட கட்சி போஸ்ட்டில் போடுறதே மிகப்பெரிய தப்பு. அம்பேத்கர் அவங்களாம் பொதுவானவங்க, எல்லா மக்களுக்கும் பொதுவாக வாழ்ந்தவங்க. அவங்க ஆக்கம் மன்னிக்காது. ஜாதிங்கிறது கேரக்டர் இல்லை, ஜாதிங்கிறது உணர்வு பண்ண விஷயம். மக்கள் வந்து சுண்டி விடுறோம். வாத்தம்பலா நண்பர்களுக்கு ரவிசங்கர் பேரும்பும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்க போது தமிழ் சினிமாவை கமர்ஷியல் சினிமா தளத்துக்கு கொண்டு போனதில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஸ்திவாரத்தை போட்ட ஒரு இயக்குனர், அவருடைய சமூகம் அரசியல் சினிமா என்ற இவருடைய கருத்துக்கள் எல்லாமே சிவகாசி போல் படபடன்னு இருக்கும், திருப்பாச்சி போல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இயக்குனர் பேரரசு வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கூட சொல்லியிருந்தீங்க, இளையராஜா ஒரு இசைஞானியாக எல்லாருமே எந்த ஜாதி பக்கமும் அவர் காலில் விழுந்தாங்கன்னு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கருத்து வச்சுருங்க, தமிழ் சினிமாவில் ஜாதி கலப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு, அது எதனால உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து ஜாதி கலப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்து படம்? இப்போ உங்களுக்கு ஓப்பனாக பேசுகிறேன், மாமன்னன் படத்தை பற்றி பிரச்சனை சார். படம் எல்லோரும் அவங்கவுங்க எல்லோரும் ஒரே மாதிரி எடுக்க முடியாது, அவங்கவுங்க வாழ்க்கை அனுபவிச்ச விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க. அப்படி இப்போ நான் லைஃப்பில் அனுபவிச்ச விஷயத்தை நான் ஒரு வேறு மாதிரி பதிவு பண்ணுவேன், ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு பதிவு பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு படம் வந்து பிரச்சனை இல்லை, படத்தை நீ எடுத்துட்டீங்க அதுக்கு விமர்சனம் அடுத்த பிரச்சனை. இசையோட்டில் பேசுறது தான், நீங்கள் ஒரு தேவர் மகன் படத்தை ஒரு சமூகத்தை பற்றி பேசிட்டு அந்த சமூகத்துக்குள்ள எங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து நீ இங்கே தேவர் போய் விழா கட்டிட்டீங்களே அந்த வார்த்தை அந்த செயலில் பேசாமல் இருந்தால் அந்த ரத்னவேல் கேட்டால் என்ன இது தெரியாமல் பொதுவாக பார்த்துருப்போம். அது நாடாரம் தெரியாது, கவுண்டரம் தெரியாது, தேவரம் தெரியாது. நீங்களே சொல்லிட்டீங்க அவன் தேவன்ட்டு, அப்போ அது வருஷமாக இருப்பாங்களா? உனக்கு ஜாதி பட்டு உனக்கு இருக்கும்போது அப்போ தேவரா இருக்கும், அவங்க ஜாதி பட்டுருக்கும்ல, அவங்க சும்மா விடுவாங்க. அப்போ நீ ஏன் வந்து ஒரு பொது வழியில் அது கமலாசனம் வச்சுக்கிட்டு
இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஜாதி சொந்தக்காரர் இல்லை. அவர் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் நம்ம என்ன ஜாதி சொல்லலாம். இன்றைக்கி அவருக்கு ஓட்டு போட்டதில் எல்லா ஜாதிகளும் ஓட்டு போட்டுருக்கான். இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அமைச்சராக இருக்கிறது ஒட்டுமொத்த மதத்தினருக்கும் ஒட்டுமொத்த ஜாதியினருக்கும் பொதுவானது. அவர் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஜாதி படுத்த நடிச்சு தப்பும் போல அவர் நடிச்சு தப்பும் போல சிறுபான்மையர் கவர் பண்ண கவர் பண்ண இப்போ பெரும்பான்மையில் புண்படுத்துவீங்களா? அவங்க மனசு கும்பிட்டா பரவாயில்லையா? நீங்கள் ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கலாம் சார், அங்கே இன்னொருத்தனை போய் நோ பண்ணக்கூடாது. நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், அதுக்கு அவர் 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 போய் நீங்கள் அவரை அவர் இழிவுபடுத்தேன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது இழிவான விஷயம். இன்னொருத்தன் இழிவுபடுத்தி ஒருத்தர் சப்போர்ட்டாக வரையாது, ஒரு சப்போர்ட்டாக இருங்க நீங்கள். அப்போ ஒரு மாமனம் படத்தில் நீங்கள் படமாக இருந்தது அப்படி போய் பிரச்சனை இருக்காது. ஆர்டிஸ்ட் பேசுனது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பற்றி பேசுனது. அப்போ படத்தை பார்க்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, வில்லனை போய் தேவரை பார்த்தாங்க, வடிவேலையும் இவங்க ஹீரோவை பார்த்துட்டாங்க. அது உங்களுக்கு படத்துக்கு இயக்குனராக உங்களுக்கு நீங்கள் ரசிக்கலாம், பப்ளிக் உள்ளே வரான்ல எல்லா தேதிக்கும் உள்ளே வரான்ல எப்படி ரசிக்கும். அதை சினிமாங்கிறது எல்லா மக்களும் வந்து கூடி ஒன்றா கூடி பார்க்குற ஒரு இடம், ஒரு தளம். அது அங்கே நீங்கள் பிரிவினையே பண்ணாதீங்க. இன்னொன்று போக சொல்கிறேன், நீ ஜாதி படம் எடுக்கலாம் தப்பு, உங்கள் பெருமை பேசுங்க, உங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை பதிவு பண்ணுங்கள். நான் திருப்பி அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஜாதியில் ஒரு கலாச்சாரம் இருக்கும், பண்பாடு இருக்கும், அதை பற்றி படம் எடுக்கும்போது அதெல்லாம் பதிவாகும் போது இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சும் போது ஒரு ஜாதியில் இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ கலாச்சாரம் கலாச்சார படம் அழிஞ்சு வருது. இப்போ முன்ன மாதிரி இல்லை, முன்னாடி கலாச்சாரம் 100 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு இருந்துச்சு, இப்போ ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிட்டு வருது. கல்யாணமாக இருக்கட்டும், எல்லாமே கல்யாணம் பார்த்தா உங்களுக்கு என்ன, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை மூஞ்சூட பார்க்க மாட்டேது பொண்ணு. நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன், ரிசப்ஷனுக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஷூட்டு மாடியில் உட்காந்துக்கிறாங்க, தோளை சாஞ்சுக்கிறாங்க, மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க. சரி, என்ன கலாச்சாரம் சீரடி இதில்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ ஒரு புருஷனே தொடணும். அவன் புருஷன் முன்னாடி ஒரு ஒரு பொண்ணு மல்ல தோளை கை போகிறான்னா எப்போ போடணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போடணும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சீரடிகள் சீக்கிரம் அழைச்சிட்டே வருது. அப்போ ஒரு ஜாதி படம் இருக்கும்போது அந்த பண்பாடையும் கலாச்சாரத்து சடங்கு இருக்குது. காது குத்தி எப்படி, அது ராயமாமன் மடியில் உட்காந்தா காது குத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ஜாதி ஊடு இருக்கும் பதிவுனா அது நல்ல விஷயம். எந்த சூழ்நிலையும் இன்னொரு ஜாதியாக நீங்கள் சீண்டாதீங்க. அப்போ அமைதியாக ஒரு 80% கொஞ்சம் சகோதரம் பழகிட்டு இருக்கோம். அப்போ திருப்பி நேரில் கல்லடிக்கிறேன், திருப்பி அதுக்குள்ள ஒரு பிரிவினத்தை உண்டாக்குறேன். கிராமங்கள்லாம் இப்போலாம் ஓரளவு, இப்போ நானும் கிராமத்தை தான் சார், கிராமத்துலேருந்து நான் வளர்ந்தேன். அப்போ எப்படி எங்கள் தாத்தா காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட், எவ்வளோ டிஃப்ரெண்ட். இதே சொல்கிறவங்க வீட்டில் மாட்டேங்க. இப்போ நான் ஒன்றா தருவேன், மீடியாக்காகவோ செய்திக்காக சொல்ல அந்த அந்த தாட்டை இல்லை. இப்போ அதே திருப்பி இப்போ இதை இப்போ இப்போ உள்ள பசங்களுக்கு நீ அதை சீண்டி விடுற, ஓ இப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்களா அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு ஜாதிக்காக கூட அவனுக்கு வெறுப்பாக பார்க்குறான். இல்லை இன்னொரு பாயிண்ட் வருதுல சார், இப்போ வந்து ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. முன்னாடி தேவர் மகன் வந்துச்சு, சின்ன கவுண்டர் வந்துச்சு, அப்புறம் ஒவ்வொருத்தருடைய படங்கள்லையும் அவங்களுடைய பாரதராஜா படத்தை அவர் சார்ந்த சமூகத்தோட காட்சிகள் இருந்தது எல்லாமே இருந்தது. அப்போது ஒரு படம் எடுத்தாங்க, படம் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அமைதியாக இருக்குமா, ஏன் எடுக்கிறீங்க? ஒருவேளை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இப்போ சினிமாவில் வாய்ப்பு கிடச்சனால அவங்களுடைய கருத்தை சொல்கிறது வந்து இப்போது கோபத்தை ஒரு அதிர்வலை ஏற்படுத்துதா, அப்படி இருக்குமா? ஏன்னா முன்னாடி அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து இப்போ பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வந்தனால ஒரு கிராம விவசாயம் அப்படி பாதிக்குது. ஒரு ஒரு வில்லன் ஒரு அரசியல்வாதினால நான் அதிகமாக அந்த ஊழலெல்லாம் வந்தனால மக்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பு தான் சார் பொதுவான பாதிப்பாக இருக்கும். நீங்கள் பாதிப்பில் பல வகை இருக்குது. அப்போ இதுதான் இப்போ ஆவண கூட இருக்குது, ஒரு கூட பண்ணுறாங்க. அதை கூட இந்த ஜாயம் சொல்லாமல் இப்போ காதல் படம் வந்துச்சு சார், காதல் படம் வந்துச்சுல. அப்போ அந்த மேல்தட்டு மக்களை என்ன எவ்வளோ உள்ளன கட்டியிருந்தாங்க, அந்த பொண்டாட்டிய புருஷனோட பொண்டாட்டிய ரொடி ரொடியாக இருப்பாங்க. யார் காட்டினிய இப்போது, எந்த எந்த சமூகத்தை காட்டினிய? ஓடிப்பணம் கூட்டி வந்து அந்த ஆணவக்குள்ள பட்டாலும் வந்துட்டாங்க, கடைசி மன்னிச்சு விட்டு இந்த பொண்ணு தாலியத்து போட்டதுனால விட்டாங்க, யாரும் மெடல் ஆகிட்டான் ஹீரோ. இதோட எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு, இதோட படம் ஓடிச்சில யாராவது எதிர்ப்பு வச்சாங்க சார்? ஆக மேல்த்தட்டு மக்களை உள்ள கட்டாங்க, எப்படின்னா அது எதிர்ப்பு வந்துச்சா சொல்லுங்க அப்போ. ஏன் அவன் பொதுவாக எடுத்தான் சார், அவன் அந்த வழியை உணர வச்சான். ஆணவ குழி கொலையினால எவ்வளவு லவ் பாதிக்கப்படுதுங்கிறத நம்மளை உணர வச்சான். அவசியம் வழியை என்னை உணர வை, எனக்கும் வழியை உண்டாக்காதுங்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
இப்போ சின்ன கவுண்டர் எல்லாமே நூறு எந்த ஜாதியும் அவங்க தாக்கல, அவங்க ஜாதி பொறுமை பேசிட்டாங்க, அவங்க ஜாதி பண்பாடு காட்டிட்டாங்க, அவங்க ஜாதிக்குள்ள தான் வில்லன், அவங்க ஜாதிக்குள்ள ஹீரோ, அவங்க ஜாதி அம்மா எல்லாம் அவங்க இதுக்குள்ளே இருந்த நூறு ஜாதிகளில் சீண்டவே இல்லை. நீங்கள் அப்படி எடுத்து உங்களை யார் கேட்க போகிறா? இப்போ தாழ்த்த போட்டு நான் எங்கள் பெருமை என்ன? எவ்வளோ விஷயம், நிறைய விஷயம் இருக்குது சார். சார் இசைக்கே அவங்க தான் சார், இசை இந்த பிராமின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் அப்புறம், முதல்ல இசையோடு வாழ்ந்தவன், பாடலோடு வாழ்ந்தவன், இசையே பற இசை தான் நம்மளுக்கு முதல் விஷயம். இது எவ்வளோ பெருமைகள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ உழைச்சி விவசாயத்துக்கு நம் அவங்க ஆண்ட பரம்பரைமாங்க அவங்க வீட்டில் இருப்பானுங்க, நிலத்தை உழைச்ச கொண்டாந்து கொட்டினது யார்? அந்த அரிசி உள்ளே போகவே உள்ள போக முடியாது, அது ஒரு விஷயம். நீங்கம்மா இது ஏகப்பட்ட பொறுமையெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ கூடி வர நேரத்தில் நீ கல் அறியும்போது பிரச்சனை, இப்போ திருப்பி அவங்க ஆரம்பிச்சோன்னா திருப்பி இது மாதிரி ஆரம்பிச்சுன்னா திருப்பி இது சுமூகமாக இருக்கிற பல ஆண்டு காலம் ஆகும் சார். இல்லை இது ஒத்துக்குள்ள விஷயம்னா, ஆனால் என்ன எவங்களோட கருத்து என்ன இருக்கு, எங்களுக்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, இந்த தலைமுறை கிடைச்சி நாங்கள் எங்கள் கருத்து இப்போ தான் சொல்கிறோம். சொல்லுங்கிறேன், நீ ஒன்றும் பெருமை பேசிக்கோ, உன் குழந்தை நல்ல உன் அம்மாவை தெய்வம் நினச்சிக்கோ, என் அம்மா தான் தெய்வம், எங்கள் அப்பா தான் எனக்கு குரு, எல்லாம் சொல்லிக்கோ. ஆனால் இன்னொருத்த அம்மா வந்து தப்பாக பேசாத, ஓ அம்மா நீ தெய்வம் என்னவா சொல்லிக்கணும், ஆனால் இன்னொருத்த அம்மா போய் தப்பாக பேசுறீங்க யார்? தப்பாக இருந்தால் கூட தப்பாக சொல்கிறீங்க யார்? அங்கேயும் மிஸ்டேக் ஆகுது, உன் சார்ந்த விஷயத்தை நீ என்னமோ தூக்கி வச்சுக்கோ, கொண்டாடி யார் கேட்க போகிறான்? இன்னும் சொல்லும் போது அப்போ அவங்க சும்மா இருப்பானா? இது கூட இப்போ மாமன்னன் விழா மேடையில் பேசும்போது மாரி செல்வராஜ் பேசுகிறாரு, அப்போ வந்து கமல் முன்னாடியே தேவமகனை பற்றி பேசுகிறாரு, அப்போ கமல் கருத்து எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கருத்து அவர் அரசியலுக்காகண்டி ஏதோ வேற காரணத்தை கூட பதில் சொல்லலைன்னு. ஆனால் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா கமல் வந்து அவரோட மாரி செல்வராஜ் கருத்து சுந்தரம் சொல்லி சொல்லாமல் விட்டுருக்கலாமா, இல்லை கமல் என்ன பேசியிருந்தா கரெக்டாக இருந்த புள்ளி நினைக்கிறீங்க? இல்லை கமல் சார் வந்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும், ஏன்னா ஊடகங்களும் சரி மக்களும் சரி எல்லாரும் சொல்கிறாங்க தேவர் மகளில் இன்னொரு சாதி சாதி இல்லை, எந்த ஒரு டைலாக்லையோ எந்த ஒரு சீன்லேயோ இன்னொரு ஜாதியை நாங்கள் சீண்டவே இல்லை, இது தேவர் சமூகத்தை பற்றி ஒரு இது. ஓகே, இதே வந்து கமல்ஹாசன் வந்து மீண்டும் கோயிலாக படம் பண்ணார், அது என்ன ஒரு பிராமின் சமூகத்துக்குள்ள ஒரு கதை, அப்போ சமூகத்தில் அது அவங்கள எப்படி பொண்ணு பார்ப்பாங்க, அப்போ அந்த பொண்ணு ஒரு இப்படி பாட்டு பாடும், பிராமில் பாட்டு பாட சொல்லுவாங்க, இறைச்சியில் யார் கேட்டால்? அப்போ அது அவர் பிராமணன் அடிக்கும்போது அந்த பிராமண சமூகத்துக்குள்ளதை பண்ணுறார், தேவரன் அடிக்கும்போது அவர் கேரக்டர் சார், நான் எடுத்துகிட்டு வேடம், அப்போ தேவர் சமூகத்தில் உள்ளதை இதே குறத்தி மொழியும் அவர் நடிச்சிருக்காரு, நடிச்சிருக்காருல அது என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்போ குறத்தி சமூகத்தில் உள்ள விஷயத்தை எடுத்து பண்ணும்போது அங்கே ஒன்று வராது, நீங்கள் வந்து கேரக்டராக எடுத்து ஒன்று பண்ணும்போது பிரச்சனை வராது, அதை நீங்கள் சொல்லியிருக்கணும். நான் அந்த இடத்துல நடிகன், அது அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவராக நடித்தேன், எந்த வேலையும் இன்னொரு சீண்டலை, இன்னொரு மனசு நோவு அடிக்கிறது இல்லை, இன்னொன்று சொல்லுவாங்களே அந்த போர்ட்டி பாடு பண்ணி, நான் இப்போ சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன், இது தேவர் ஃபங்க்ஷன்லேயோ தேவர் வீட்டுலையோ பாடக்கூடாது அந்த பாட்டு, எங்கே தான் பாடணும், இந்த தாழ்த்து சமுதாயம் இருக்காங்கள இவங்க இடங்களாக சார் பாட்டு பாடணும், ஏன்னா அவர் கடைசி காலத்தில் எல்லா சுற்றியும் யார் கழுவி வச்சார், யார் கழுவி வச்சார்? அவர் சொந்தம் கழுவி வச்சாரா, அவங்க அவங்க உறவு கழுவி வச்சாரா? ஒட்டுமொத்தம் அந்த மச்சம் லாஸ்ட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சொத்து கழுவி வச்சாரு, அவர் அந்த பாட்டை யார் சார் பாடணும்? நாங்கள் ஏன் இங்கே தேவரோட ஏன் பாடணும், மற்றது இணையம் பாடணும், நீங்கள் தான் பாடணும். அப்போ தேவர் பாட்டு கேட்டால் நீ சந்தோஷப்படுங்க, ஒரு தேவர் தேவரத்துக்கு பிறந்த ஒருத்தன் நம்ம சமூகத்துக்கு சொத்து கழுவி வச்சாங்கன்ட்டு அந்த பாட்டை சந்தோஷமாக கேளுங்க சார், பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ், நீங்கள் குறையாக பார்த்தா குறை, அப்போ நம்ம மனசில் தான் இருக்குது, உன் விருப்பம் மட்டும் இருக்கும்போது ஏதோ எப்போ விருப்பம் தான் இருக்கும். அதனால் இந்த தேவர் தேவர் காலடி மண்ணு போட்டி பாடல் பண்ணுங்கிறது தாழ்த்துள்ள சமூக விழாக்களை தான் பாட்டு பாடணும். முக்கியமானது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ரொம்ப பாப்புலராக இருக்கிறது, மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசில் அடித்த அத்தனை வேலு, இதுதான் ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரர்களும் தங்களுடைய அடையாளமாக அந்த காட்சிகளை வச்சு ஓடிடியில் வெளியானப்பறம் அவங்களோட ரத்னவேலியோட கேரக்டர் வர காட்சிகளை எடுத்துகிட்டு அவங்களோட சமுதாய பாடங்களை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினச்சாலும் அது நேர்மறையாக மாறி இருக்கு. இப்போது இந்த போக்கு எப்படி ஏன் வந்தது, இதற்கு என்ன காரணம்? இதுதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், மாரி செல்வராஜ் அவர்கள் ஆடியன்ஸை பேசினப்பே சொல்லிட்டேன், இது தேவையில்லாத விஷயம், இன்றைக்கி மேக்ஸிமம் குடிச்சு பத்திட்டு இருந்துச்சு, நான் எழுதி தருகிறேன் பத்திட்டு இருந்துச்சு, அப்போ நீ தண்ணியால் தூத்தி ஊற்றி மேக்ஸிமம் அழைச்சாச்சு, அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது போகிற போக்கில் காலங்களில் அணைச்சிடலாம், இப்போ போய் நீங்கள் அதில் பெட்ரோல் ஊற்றுறிய,
அணைக்கிறவங்க பேரில் பெட்ரோல் ஊற்றுறிய அப்படின்னேன். அந்த பெட்ரோல் தான் அன்றைக்கி அதை பற்றி தெரியுது. தவறு யாரும் இல்லை. நீங்கள் அறுபது அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் தேவருமானம் இழுக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்க, நீங்கள் தேவரை போய் அவங்க அவங்க எண்ணத்தை போய் நீங்கள் குற்றவாளி அவங்கள வில்லனாக்கி விட்டீங்க. உனக்கு உங்களுக்கு ஜாதி பட்டிருக்க மாதிரி அவங்களுக்கு ஜாதி பட்டிருக்கோம் சார். ஜாதி வெறி வேறு, ஜாதி பட்டிருக்காரு சார். எல்லோருக்கும் ஜாதி பட்டிருக்கோம் சார். சொந்தத்துக்கு பொண்ணு எடுப்பாங்க, நல்லது எடுத்து சொந்தம் கூடணும், எல்லாம் இருக்கும். இல்லை அது ஜாதி பற்று எதுவுமே இல்லாமல் அவன் ஞானி ஆயிடுவான், அவன் வந்து புத்தம் ஆயிடுவான். எல்லா மனுஷங்களும் அது ஒன்று இருக்கும், தாய் மாமே சொந்தக்காரன் இருக்குங்க சார். அதான் ஆனால் அது ஜாதி பற்று. ஜாதி வெறிங்கிறது தான் இன்னொரு ஜாதி சீன்றது, இன்னொரு ஜாதி அழிக்க போகிறது ஜாதி வெறி. இங்கே ஜாதி பற்றுக்கும் ஜாதி வெறிக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துருக்காங்க. அப்போது நான் சொல்கிறது நீங்கள் மாரி செல்வாச்சியர்கள் நீ எதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி விஷயன்றீங்க? இன்றைக்கி இவங்க பண்ணுறது சரியாக தப்பு அடுத்து வரேன். இது காரணம் யார் சார்? இது வரும்னு நினச்சி தான் சார் நான் சொன்னேன். தேவையில்லாமல் கொண்டு திருப்பி நிம்மதியை கிளைக்கிறீங்க, ஒற்றுமை கிளைக்கிறீங்க, திருப்பி பிரச்சனை வரப்போகுது, திருப்பி இந்த ஜாதியோட மக்களுக்குள்ள இந்த தலைமுறைக்கு வரப்போகுது. இப்போ இந்த மீம்ஸ்லாம் போட்டு பண்ணுறது எந்த தலைமுறை? 50 சாலுக்களா 60 சாலுக்களா சொல்லுங்க பார்ப்போம். 70 சாலுக்களா யார் சார் மீம்ஸ் போடுவாங்க? இந்த தலைமுறை சார், இந்த தலைமுறை சீரழிச்சிட்டிங்களா நீங்கள்? நான் நினச்சது நடந்துச்சு அன்றைக்கி. இவங்க பண்ணுறது தவறு. என்னென்னா முடிஞ்சு போச்சு. திருப்பி போய் இவங்க போய் மாரி செல்வராஜ் சீரக்கா பண்ணேன் சார். மாரி செல்வராஜ் பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது சார். நீங்கள் மாரி செல்வராஜ் ஒரு ஆள் நினச்சிட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்காதீங்க. பின்னாடி தாழ்ந்த சமூகம் இருக்குது. சமூகம் நீங்கள் முன்னேறி வந்திருக்கு. நீங்கள் சமூகம் நம்மளும் ஒற்றுமையாக இருப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க? மாரி செல்வராஜ் நினச்சிக்கிட்டு ஒரு சமூகத்துக்கு எதிராக பண்ணுற மாதிரி ஆகுதுல, அது தவறு. நீ மாரி செல்வராஜ் தனிப்பட்ட முறையில் பதில் கொடுங்க. நான் கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில் ஒரு பதில் கொடுங்க. நீங்கள் கொண்டாட கொண்டாடும் போது இப்போ அந்த சமூகத்துக்கு பேர் போகிறோம் என்னோட கொண்டாடுறாங்கன்ட்டு இப்போ அவங்க டைம் பார்ப்பாங்க. தேவையில்லாத சார், அவங்க டைம் பார்ப்பாங்க. அவங்க தான் அவங்க சமூகம். யார் காரணம் சார் அது? ஆண் இதுக்கு ஆண் எல்லாத்தும் குளிச்சாச்சு. ஏதோ பக்கத்து பேர் உசுறு இருக்குது, அதுவும் காஞ்சி போகும். அது தண்ணி ஊற்றிக்க உரம் வைக்கிறிய இங்கே வளரும். அந்த முள்ளிச்செடி வச்ச செடி வளரும். சமூக சீர்வடு உருவாக்குறது மிகப்பெரிய தப்பு செமஸ்டர். அது சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு சில வருஷத்துக்கு பவர்ஃபுல். நீ சொல்ல தன்னெடுக்க சீர்கிட்ட கண்டுக்க மாட்டான். ஆனால் இது வந்து ஜாதி மதங்கிறது உணர்வுபூர்வ விஷயம். சிகரெட்டு தண்ணிங்கிறது பழக்கம், இது உணர்வு. உணர்வு சீண்டக்கூடாது. நீங்கள் ஜாதியும் மதத்தையும் சின்ன பண்ணால் அது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். சமூகத்தில் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி படத்தை யார் எடுத்தாலும் மிகப்பெரிய குற்றவாளி கஷ்டம். அந்த குற்றத்தை பண்ணிட்டாங்க. இந்த 100 கொஸ்டி கிளம்பிட்டாங்க. திருப்பி அவங்க டைம் பார்ப்பாங்க. நிம்மதி போச்சா? சமூகத்து நிம்மதி போச்சா? யார் காரணம்? விளையாட்டா போச்சா உங்களுக்கு? சிம்மாவண்ணன் உங்கள் அறிவு சொல்லிச்சிக்கல. நீங்கள் நீங்கள் கேச போய் சொல்ல அப்போ அவங்க கேட்ட நீங்கள் கேளுங்க. அவங்கள்ட்ட போய் மாரி செல்வராஜ் கிளம்பாங்க. தேவனை வில்லனாக்கினால அவங்கள்ட கேளும்பாங்க. என்ன பற்றி சொல்லியா போய் யார் இதுக்கு என்ன விடை? கலவரம் தான் விடை, பெண்முறை தான் விடை. இது இப்படி பற்ற வச்சிடலாம் சார், குடிச்சு பற்ற வச்சிடலாம் சார். அணைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற அணையாத அப்புறம் ஃபயர் சைஸ் வரணும். எவ்வளோ ஒரு குச்சி போதும் பற்ற வைக்கிறதுக்கு. சாதி பிரச்சனைக்கு ஒரு படம் போதும், ஒரு டயலாக் போதும். அது அணைக்கிறதுக்கு இப்போ சரி பண்ணுறதுக்கு நீ வருவியாப்போ. நம்ம சொன்னோம்னா நாம் என்னென்னமோ மேனேஜர் இருக்கிற மாதிரி நான் மனுஷனாக பேசிக்கிருக்கேன். இவங்க பொருள் தப்பு தான் சொல்லணும்ல. இந்த பட்டத்து பண்ணுக்கு யார் காரணம்? நீங்கள் பண்ணும் தப்பு தான். இப்போ இவங்க பொருளும் தப்பு தான். இப்போ நீ மாரி செல்வராஜ் நீங்கள் நல்லா அழகாக அடுத்து டிஸ்கஷன் உட்காந்துருக்கி போட்டு அடுத்த படத்துக்கு ஏசி ரூம் போட்டு டிஸ்கஷன் போட்டு நான் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏசி நிற்பீங்க. மோதிக்கலாம் யார் சார் கீழே? உள்ளே கீழே கிராமங்களில் சண்டை ஆகிட்டுனா நீ வருவியா பிரச்சனைக்கு? பஞ்சாயத்துக்கு வருவியா நீ? சினிமா வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிக்குதா, அந்த தலைவர் போட்டோ காட்டுங்க. அவர் புகழ் பாடுங்க. யாரும் உனக்கு யார் படம் சொல்லியா? அமித்துக்காரர் உங்கள் படம் எடுத்தார், இப்போ எடுத்த முடியல அம்பி நடித்தார்ல, எவனாவது குறை சொன்னா சார்? காமராஜர் படம் எடுத்தாங்கல்ல, எதா பிரச்சனை வந்துச்சு சார்? பாரதியர் படம் எடுத்தோம் சார், எதா பிரச்சனை வந்துச்சு சார்? உங்கள் சமூக தலைவர் தலைவர் நீங்கள் போஸ்டில் போடுறதே அம்பேத்கரை தனிப்பட்ட கட்சி போஸ்ட்டில் போடுறதே மிகப்பெரிய தப்பு. அம்பேத்கர் ஆமாம் தனிப்பட்ட கட்சிக்கு முதலமைச்சர் அவர் போட்ட போகிறதே மிகப்பெரிய தப்பு. அவங்களாம் பொதுவானவங்க, எல்லா மக்களுக்கும் பொதுவாக வாழ்ந்தவங்க. அவங்க ஆக்கம் மன்னிக்காது முதல்ல.
உங்க கட்சி வளர்க்கறதுக்காக அவங்க பாடுபட்டாங்க. நம்ம காமராஜர், காமராஜர் யார் சார்? ஒட்டுமொத்த தமிழ் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெருந்தலைவர் சார். அவரு பெருந்தலைவர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஜாதி கட்சி ஆரம்பியா தலைவர் போடுவியா? நான் கேட்குறேன், காமராஜ் உசூல இருந்து நீ ஜாதி கட்சி ஆரம்பிச்சிருப்பீங்களா? அவர் போட்டா போட்டிருப்பீங்களா? சொல்லு, பதில் சொல்லு. விடுவார் அவர் பாபு சிதம்பரம் பிள்ளை. அவனை யார், அவர் குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போனாரா, இல்லை ஊழல் கொண்டு போனாரா, இல்லை லஞ்சம் வாங்கி போனாரா, இல்லை டாஸ்மாக்கில் ₹10 எக்ஸ்ட்ரா வாங்கி உள்ளே போனார்? நீ பிள்ளை பிள்ளை அவங்க பிள்ளை வரலாம் சேர்ந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு போட்டால் போட்டால் கேவலம் சார். நான் வந்து இப்போ சொல்கிறேன், சினிமாவில் கூடி போக என்ன, ஒரு ஹீரோ வந்து ஒரு பொண்ணை கெடுப்பான், இல்லை வில்லன் வந்து வாழ்க்கை கொடுப்பான், இல்லை கேரக்டர் மாற்றி பண்ணுவாங்க, எல்லாமே அது வந்து பெருமை. ஒரு பொங்கலை பொறுக்க இருப்பாங்க, இருக்கட்டுங்கிறேன், அது அவன் கேரக்டர் சார். குடிதாரம் இருப்பாங்க, இருக்கட்டுங்க, அவன் கேரக்டர் சார். ஜாதிங்கிறது கேரக்டர் இல்லை, ஜாதிங்கிறது உணர்வு பண்ண விஷயம். மக்கள் வந்து சுண்டி விட்ருவோம், அங்கே கோலமாக இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. செல்லை ஓப்பன் பண்ணால் அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு கோபம் இருந்துருக்கு. இந்த வார்த்தை போர் ஒரு பக்கம், இப்போ தமிழ் சினிமா தான் ஒரு பட்டத்துக்கான போர் நடந்துட்டு இருக்கு. யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு, சூப்பர் ஸ்டார் யாருங்கிறது அது ரொம்ப ஒரு அபத்தமான கேள்வி. விஜய் சார் எங்கேயுமே இது வரைக்கும் நான் தான் இப்போ சூப்பர் ஸ்டாரு, இப்போதைக்கு நான் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிறதுல எங்கேயுமே வாய் திறக்கல. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.